Hi friends, welcome to Bagur Kitchen. எல்லாருக்கும் 2021 நியூ இயர் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வந்து பாண்டிச்சேரி ஸ்டேட் தான், பாகூர்ல இருக்கோம் நாங்க. வருஷம் வந்து நாங்க நியூ இயர் வந்து நாங்க பீச்ல சிறப்பா கொண்டாடினோம். நியூ இயர் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து கொண்டாடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதனால இந்த வருஷம் நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பீச்ல சிறப்பா கொண்டாடினோம். என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மீண்டும் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். பாகூர் கிச்சன்ல பிரெஞ்ச் ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்க பீச் எல்லாம் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணன்றத நாங்க ஒரு கண்ணோட்டமாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஆம்லெட் செய்கிறதுக்கு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு மூணு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இது கொஞ்சமாக வதங்கிடுச்சு, இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு மூணு முட்டையை பவுலில் ஊற்றி எடுத்திருக்கேன். இதை விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா இந்த அளவுக்கு பீட் ஆகி வந்த பிறகு சீரகம் மிளகு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து பவுடர் பண்ணி அதில் போட்டுக்கலாம். இது கூடவே சில்லி பவுடரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கினா போதும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கடலாம் இருக்கு இல்லையா, அது வந்து இதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயம் தக்காளி மசாலா இதெல்லாம் வந்து நல்லா அதில் வந்து கலவை நல்லா கலக்கிற வரைக்கும் நல்லா சேர்த்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்த பிறகு அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டையை இதை கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். கீழ்ப்பாக நல்லா வெந்து வந்ததும் இப்போ நம்ம கேர்ஃபுல்லாக திரி போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வெந்துடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வெறும் வெங்காயம் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து பேசிக்கான ஆம்லெட் நம்ம எப்பயுமே செய்வோம். ஆனால் இந்த மசாலா ஆம்லெட் வந்து அப்படி கிடையாது, நிறைய மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்து சூப்பராக செஞ்சுருக்கோம்.
நிறைய மசாலா சேர்த்ததால் நல்லா இருக்குமோன்னு சொல்லி சந்தேகப்பட வேண்டாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த ஆம்லெட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா பாகூர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ நம்ம இந்த ஆம்லெட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.